வீரப்பம் பண்ணாக்கா அது சந்தனம் கடத்தல் அதே ஜங்கி பண்ணாக்கா ஈஷா மையம் நானே சீனிவாசன் ஒன்று சொல்லணும் முருகனுடைய ரெண்டாவது பொண்டாட்டி வந்து வள்ளி குரத்தி பட்டியலினத்தோட மோசம் அவர் தான் முருகனுடைய பொண்டாட்டி அந்த மாலை எப்படி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க தினம் திட்டு கிடைப்பீங்களா முருகன் தான் வந்து சமத்துவத்தை முதல்ல உருவாக்கினவன் அவங்க அப்பா அப்பான்னு சொல்லக்கூடிய சிவபெருமானே பார்வதி மலைமகள் குரத்தி அங்கேயே சமத்துவம் வந்துருச்சு அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் வேதத்தில் பாடப்படவில்லை ரிக்வேதத்தில் அவங்க பேர் இல்லை பழனி கோயிலுக்கு தான் மரியாதை இருக்குது திருத்தணி கோயிலுக்கு ஒரு அளவுக்கு மரியாதை இந்த மாதிரி சில குறிப்பிட்ட கோயில்களுக்கு தான் ஐயப்பன் கோயிலுக்கு மரியாதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் ஒரு சிந்தர் புதைக்கப்பட்டிருப்பார் அவங்க சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராம தற்கொலைப்பட்டு செத்தவன் கிருஷ்ணன் வேடா அடித்தா அடித்தா அம்பில் காலில் குத்தி செத்து போனவன் பிறந்து செத்து போனவங்க அவங்க கடவுளெலாம் பிறந்து செத்து போனாங்க கடவுளே கிட்ட எல்லாம் மனுஷனுக்கு அவங்களுக்கு தெரியாது கடவுளே என்னான்னு தெரியாது பிரம்மா அஞ்சு தலையோட பிறந்தா சிவப்புரோட நான் ஒரு தலையை கிள்ளி போட்டு உனக்கு கோயில் கிடையாது ஒன்று கடை போகணும்னு போயிட்டார் அவ்வளோதான் சீதை வந்து பத்து தடவை நினச்ச போதெல்லாம் தீ குளிக்க தினம் சவரமத்தில் குளிக்கிற மாதிரி பண்ண வச்சா ராமன் பத்து தடவை தீ குளிச்சா அவன் வந்து கற்போட இருந்தான்னு நிரூபித்தது என்ன புரிஞ்சுதுன்னா ராமனை ரொம்ப யோகியமானவனு தெரிஞ்சது அவன் சீதைய கூட இல்லை சீதை கூட இல்லைன்றது நல்லா தெரிஞ்சுது தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தமிழ்நாடு வருகை தர இருக்கிறார் அவர் வந்து திரு ஜக்கி வாஸ்தேவ் அவர்களுடைய அந்த ஈஷா யோக மையத்தில் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரி நிகழ்வில் கலந்துக்கப்படுறாரு அதன் பிறகு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மீனச்சம்மன் கோயில் உள்ளே அங்கே இருக்க அவங்களுக்கு ஒரு சிறப்பு வழிபாடு செய்யப்படுது அங்கேயும் கலந்துக்கிறதா இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்களோட வருகை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அவங்க வந்து பழங்குடியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு இந்தியா நாட்டை பற்றி ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுருக்காது ஒரு பழங்குடியினருக்குன்னா அந்த ஆதிகாலத்து ஸ்டைல்லே அவங்க இருக்காங்க அவங்க பேர்லேயே தெரியுது அவங்க இன்னும் ஒரு கீழே கீழே இருக்கக்கூடிய நாகரிகத்தோடு அவங்க இன்னும் வரலை இன்னும் பார்த்தாக்கா அவங்க ஜனாதிபதிவாளிகள்லாம் முதல் முதல்தோட பார்த்துருப்பாங்க ட்ரெயினெல்லாம் கூட அவங்க முதல் தடவை பார்த்தாங்களோ என்ன போகிறது அதெல்லாம் கூட இருக்குது அந்த கேள்விகள்லாம் இருக்குது தமிழ்நாடுன்னு ஒரு பகுதி இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வருவாங்க இந்த மக்கள் யாருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் அவங்க போகிற இடம் வந்து மரக்கடத்தல் சாமியாருங்கிற பேரில் ஒரு அரசாமி உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கார் அந்த இடத்துக்கு போகிறாங்க அதான் இன்றைக்கி ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் வீரப்பம் பண்ணாக்கா அது சந்தனம் கடத்தல் அதே அவர் என்ன சொன்னீங்க ஜக்கி பண்ணாக்கா ஈஷா மையம் அதுக்கு ஜனாதிபதியும் வருவாங்க அதுக்கு போலீஸ் வரும் அதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட் ரெட்டை அளவுக்கு வரும் அதுக்கு என்ன பண்ண முடியும் மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் தான் பார்க்கணும் பழங்குடியினர்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் கற்பகருகிறதுக்குள்ளார அவங்கள அலோ பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் கடந்த காலத்தில் வந்து குடியரசு இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர் வந்து உத்தரகாண்ட் பகுதியில் ஒரு கோவிலுக்கு போகும்போது அவர் என்ன மாதிரியான ஒரு சம்பவம் எதிர்கொண்டார் அப்படிங்கிறத பார்த்தோம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனால் அவர் கோவிலில் அனுமதிக்கல அப்படி ஒரு அசிங்கம் வந்து நடந்தது இப்போ வந்து திரௌபதி முர்மு அடிப்படையில் வந்து ஒரு பழங்குடிய சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம அடிப்படையில் இவங்களும் வந்து சூத்திர ச வகுப்பை சேர்ந்தவங்க இவங்களே வந்து பட்டியலில் அந்த பட்ட பட்டியலில் வகுப்பை சேர்ந்தவங்க அப்படி இருக்கும்போது இவங்களையும் வந்து கோவில் மீனாட்சிமன் கோயில் அனுமதிப்பாங்களா அதே போல் ஜக்கி வாஸ்தே நடத்தக்கூடிய அந்த யோக மையத்தோடைய அந்த முக்கியமான வழிபாடு முறைப்பாடு நடக்கூடிய இடத்துல வந்து அதன் உள்ள ஒரு அனுமதி அனுமதிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது எப்படி அதை பார்க்குறீங்க பார்க்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் சீமானை கேட்கணும் சீமானை கேட்கணும் அண்ணாமலை கேட்கணும் வானதி சீனிவாசன் கேட்கணும் ஏன்னா அது இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்கணும் அனுமதிச்சாங்கன்னா திராவிட மாடலின் வெற்றி அனுமதிக்கலைன்னா பாஜக பதில் சொல்லணும் இப்போ சில நாட்களுக்கு முன்பு பழனி கோவிலில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடந்துச்சு அதுக்கு வந்து அமைச்சர் சேகர்பாபு கலந்துக்கிட்டார் கலந்துகிட்டு அவர் வந்து கோவிலுடைய கர்ப்பறவில் வந்துட்டார் அப்படிங்கிறதுனால கோவிலுடைய ஆகம விதிகள் மீறப்பட்டுச்சு அதனால் வந்து பரிகார கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் சொன்னாங்க அந்த கருத்தை வந்து ஒரு நவீன தீண்டாமை கடைபிடிக்கிறாங்க தீண்டாமையே டேரெக்டாக தீண்டாமனு சொல்லி சொல்லாமல் கோவில் தீட்டுப்பட்டுச்சு அதுக்காக வந்து அதுக்கு தீட்டு கழிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் ஒரு பரிகார பூஜை கும்ப பரிகார கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற அடைமொழியில் வந்து அதை சொன்னாங்க கடுமையான எதிர்ப்புகளும் எந்திரிச்சு இப்போ அதுபோல் இதே நில நிலையை வந்து நாளைக்கு வந்து

காவல் புரியவென்று அமைந்த மலை தெழு தமிழர் திருத்தணிகை மலைன்னு பாடுறாப்படி அந்த மா அதனால் முருகன் தான் வந்து சமத்துவத்தை முதல்ல உருவாக்கினவன் அவங்க அப்பா அப்பான்னு சொல்லக்கூடிய சிவபெருமானே பார்வதி மலைமகள் குரத்தி அங்கேயே சமத்துவம் வந்துருச்சு அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் வேதத்தில் பாடப்படவில்லை ரிக்வேதத்தில் அவங்க பேர் இல்லை சனாதன தர்மத்தில் அவங்க பேர் இல்லாததுக்கு காரணம் அதனால் வானதி சீனிவாசன் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முருகனுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் ஏன் அதெல்லாம் இது பண்ணிக்கிறீங்க உங்கள் நீங்கள் உங்களையே உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா நீங்கள் ஏதோ கலப்பு திருமணம் பண்ணிவிட்டு தான் கேள்வி உங்களே உங்கள் வீட்டுக்குள்ளார் விட்றாங்களான்னு தெரியல முதல்ல அதை மா முயற்சி பண்ணிட்டோம் அவங்க அவங்க வீட்டுக்குள்ளார் க கருவ கோயிலுக்குள்ளே சாமி இருக்குள்ளார் அவங்கள அலோவ் பண்ணுறாங்களான்லாம் பார்க்கட்டும் அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி பேசலாம் சைவ சமய ஆய்வறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து முருகன் போன்றதான் வந்து சித்தர் மரபு சித்தர் மரபுக்கும் வைணவத்தில் தான் வந்து இந்த ஆகம விதிகள் பின்பற்றதுலாம் வந்து வைணவ மரபுகள் உட்பட்டு சித்தர் மரபுலெலாம் அதெல்லாம் கிடையாது இங்கே சம்மந்தமே இல்லாமல் வானதி சீனிவாசலாம் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இதுக்கு பொருந்தாதுன்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க ஆமாம் வானதி சீனிவாசம் தவறான இது இப்போது நீங்கள் பார்த்திங்கன்னா முருகன் கோயில் வந்து தெருவுக்கு ரெண்டு இருக்குது பிள்ளையார் பெருமாள் கோயிலில் தெருவுக்கு ரெண்டு இருக்குது சில கோயில்களுக்கு தான் இப்போ திருப்பதி கோயிலுக்கு தான் இப்போ மரியாதை இருக்குது இப்போ பழனி கோயிலுக்கு தான் மரியாதை இருக்குது திருத்தணி கோயிலுக்கு ஒரு அளவுக்கு மரியாதை இந்த மாதிரி சில குறிப்பிட்ட கோயில்களுக்கு தான் ஐயப்பன் கோயிலுக்கு மரியாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் ஒரு சிந்தர் புதைக்கப்பட்டிருப்பார் பழனி மலையில் போகர் இந்த திருத்தணி திருப்பதி மலையில் ஒரு சிந்தர் பத புதைக்கப்பட்டிருக்க அந்த இடங்களில் தான் அந்த சிந்தருடைய இது தான் ஆக இதனுடைய சக்தியினால தான் அந்த கோயில்களுக்கெல்லாம் பேர் நீங்கள் பிரபலமான கோயில்கள்லாம் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு சித்தர் போதைக்கப்பட்டிருப்பார் அந்த சக்தி தான் அந்த சா கடவுளுக்கு வருதுன்னுவாங்க அதனால் இதெல்லாம் வந்து இது அதாவது மத விதிகளுக்கு அப்பாற்பட்டது அது சனாதனத்துக்கு தெரியாது ஏன்னா அவங்க சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்கொலை தற்கொலை தற்கொலைப்பட்டு செத்தவன் கிருஷ்ணன் வேடா அடித்தா அடித்த அம்பில் காலில் குத்தி செத்து போனவன் பிறந்து செத்து போனவங்க அவங்க கடவுளெலாம் பிறந்து செத்து போனவங்க கடவுளே கிட்ட எல்லாம் மனுஷனுங்க அவங்களுக்கு தெரியாது கடவுளே என்னன்னு தெரியாது பிரம்மா அஞ்சு தலையோட போறந்தான் சிவப்புரோட மொறச்சவன நான் ஒரு தலையை கிள்ளி போட்டு உனக்கு கோயில் கடை ஒன்று கடை போகணும்னு போயிட்டார் அவ்வளோ தான் அந்த மாதிரி கடவுளை கும்பிட்றவனுக்கு சனாதனம் அவங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி அவங்க அதை பற்றிலாம் பேசக்கூடாது சனாதனத்துக்கு எதுக்கு இது மதத்துக்கு சம்மந்தமே இல்லை இது திராவிட மதம் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஜக்கி கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வந்து அதிகமான காதல் திருமணங்கள் வந்து ஏன் வந்து விவாகரத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறத வந்து கேட்டாங்க அதுக்கு வந்து மனப்பொருத்தம் பார்க்காம கல்யாணம் தான் வந்து இதுக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இருக்காரு நீங்க எப்படி பாக்கு ஜக்கி வாஸ்தேவ் சொல்லி இருக்காரு ஜக்கி வாஸ்தே சாமியார் தான் நிறையா தெரிஞ்சிருக்கும் அவர் ஏன் சாமியாரை போனதுக்கு ஒரு காரணமா இருக்கும் ஆனா அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்குது காதல் வாயப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுல பாத்தீங்கன்னா காதல் வாயப்படுறதே உடல் கவர்ச்சி தான் நூறு பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாள் ஒரு பொண்ணை சுற்றி தான் அத்தனை பசங்களும் போகிறாங்க உருவ அமைப்புன்னு எடுத்தாக்க அந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அவளுக்கு என்னென்ன இருக்குது அதே தான் இந்த பொண்ணுக்கும் இருக்குது அறுபது வயசு கிழவிக்கு என்னென்ன இருக்குது அதே தான் பதினாறு வயசு பொண்ணுக்கும் இருக்குது பதினாறு வயசு பொண்ணு நம்ம பார்க்குறோம் அறுபது வயசு கிழியை பார்க்கறது ரெண்டு பேத்துக்கு அத்தை அதே அபயங்கள் தான் இருக்குது அதே உறுப்புகள் தானே இருக்குது ஏன் அறுபது வயசு கிழவியை பார்க்கல ஏன் அந்த பருவ கவர்ச்சி பருவ கவர்ச்சி அந்த பருவ கவர்ச்சியில் மயங்கி போகும்போது அவங்களுடைய குணாதிசயத்தை நமக்கு தெரியறதில்ல திருமணம் ஆன உடனே இருந்த ஒரு வேகத்தில் அதுதான் ஒரு அழகான தமிழ் பழம் இருக்குது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ரெண்டும் சேர்த்து தொண்ணூறு நாள் எல்லாம் முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் இருக்கிற தவறுகள் தெரிய வர ஆரம்பிக்குது குற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது மாட்டிக்கிட்டோம் நம்ம ஊரில் விவாகரத்து சுலபமாக இல்லைங்கிறதால தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் முடியாமல் சக்தி உள்ளவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க எங்கள் காலத்தில் அது முடியாது இல்லாட்டி போனால் என் மனைவியெல்லாம் என்ன விவரத்தை பண்ணிட்டு போய் ரொம்ப காலம் இருக்கும் நல்ல காலம் அந்த மாதிரி அன்றைக்கி சமூகத்தை அமை அனுமதிக்காதனால எனக்கு இன்னும் மனைவி மனைவி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் இல்லாட்டி போனால் நம்மள மாதிரி ஆட்களெலாம் யாருமே தாங்குவாங்க நல்லா யோசிச்சு பார்க்கும்போது பெண்கள் வந்து உண்மையிலேயே ஒரு பொறுமைசாலைகள் தான் என்ன மாதிரி ஆட்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்கிறாங்கன்னா அவங்க பொறுமைசாலைகள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆணுங்கிற மாதிரி நான் அதை ஒத்துக்கிறேன் எனக்கு இருக்கிற நான் செய்கிற தவறுகளை என் மனைவி செஞ்சால் நான் ஏற்றுக்குவேண்ணா அவங்க ஏற்றுக்கிறாங்க குடிச்சு விட்டு வர கணவனவன் ஏற்றுக்குறா நலாயினி தான் புருஷன் குஷ்டம் தொழு நோயில் பா பாதிக்கப்பட்டவன் ஒரு விலை மாத்துக்கிட்ட போகணுங்கிறான் கணவனுடைய ஆசையை நிறைவேற்றுறான் கோடையில் வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போய் அந்த விலை மாத்துக்கிட்ட விடுறா அவன் வந்து பத்தினிங்கிறான் அந்த மாதிரி ஆளை தான் பத்தினி நம்ம ஆட்கள்லாம் சேர்ந்து கிளப்பி விட்டு பொண்டாட்டினா நலாயினி மாதிரி இருக்கணும் நான் எங்கே வேணாலும் போ நீ அப்போ கோடை எடுத்து வச்சு இப்படிலாம் சொல்லி பெண்ணடிமையை உருவாக்கினது தாங்க இந்து மதம் லக்ஷ்மணன் வந்து சுக்கரேவனுடைய மனைவியை பார்த்து மயங்கனாங்கிற ஒரு கதை உண்டு தெரியுமா உங்களுக்கு தாராவை பார்த்து மயங்கனான் அவனே தீக்குளிக்க சொல்ல ராம அவளை பார்த்து மயக்கம் அடித்தான் வால்மீகி இவ்வளோ அழகாக இருக்கேன்னு வர்ணிக்கிறான் தாரையை சுக்கரேவனுடைய மனைவியை ஏன் தூக்க தீக்குளிக்க சொல்லல ஆனாதிக்கம் அதே சீதையை வந்து பத்து தடவை நினச்ச போதெல்லாம் தீ குளிக்க தினம் ஷவர்மத்தில் குளிக்கிற மாதிரி பண்ண வச்சா ராமன் அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஆனா பத்து தடவை தீ குளிச்சா வந்து கற்போட இருந்தான்னு நிரூபித்தது என்ன புரிஞ்சதுன்னா ராமனை ரொம்ப யோகியமானவனு தெரிஞ்சிது அவன் சீதையை தோடை கூட இல்லை சீந்த கூட இல்லைன்னு நல்லா தெரிஞ்சது